Hello everyone, welcome to our channel Gria's Carving and myself Gria. So in this video, we will talk about dandruff journey. And in the journey, I will tell you what I did and dandruff and I control dandruff in this video. And if you look at the thumbnail, what is the Monday? So in this video, you can skip it. Because you will be useful video. So yes, without any delay, let's get into the video. And video kulla porathukku munadi marakama nama channel la subscribe panni pakkathula andha bell icon ni click panni all in row option irukum adhiyum click panni vechukonga so that na videos ellam upload panumbodhu you will be the first person to watch my videos and ungalku notifications ellame vandu vandrum. First, na dandruff na enna and adhu edanaala varudhu appdin solli na sollirren. Dandruff vandu pathina oru scalp condition da adhu vandu nama scalp la irukka chinna chinna piece of dry skin flakes da idhu dhaan dandruff. So, this is why we are looking at this. If we regular hair wash, we will have dandruff. Or if we have oil and sweat, we will have dandruff. If we look at this, we have no relation to poor hygiene and dandruff. Dandruff is dirty and clean. If you are clean, that is why you have dandruff. This is completely a myth. So dandruff vandu even though neenga regular ah nalla vandu hair wash panaalume ungalku vandu anganga dandruffs vandu irukada seiyum so adanal vandu cleanliness ku dandruff ku endha vidhamana or sambandhamume kedaiyadhu adhe mari dandruff vandu pathina it's not contagious ungalku vandu dandruff vandu ipo enak irukna என்னால என்னோட dandruff உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது and உங்ககிட்ட இருக்க dandruff என்னால வாங்கவும் முடியாது dandruff வந்து ஒரு பரவற விஷயம் கிடையாது அது டிசீஸ் கிடையாது அது கண்டிஷன் அவ்வளவுதான் So, if you have dandruff, you can use hair towel or hair sepo. You can use dandruff. You can use dandruff. You can use dandruff. Now, I am going to use dandruff journey. எனக்கு பாத்தீங்கன்னா oily scalp so அதுல வந்து நான் நிறைய oil லாம் apply பண்ணி இந்த sunlightல போகுது அது எனக்கு வந்து already over ஆ hairல oil இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த sunlight பட்டனால எனக்கு வந்து sweat ஆகி அது மட்டும் இல்லாம travel பண்ணும்போது இந்த pollution அது இதெல்லாம் போய் என்னோட scalpல வந்து ஒரு build up form ஆகி வந்தது தான் எனக்கு வந்து dandruff so beginningல எனக்கு dandruff வந்து பாத்தீங்கன்னா ஒரு mud மாதிரி தான் இருந்தது dandruff வந்து எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது So, ஐயோ dandruff வந்துருச்சு அப்படிங்கற ஒரு இதுல வந்து நான் DIYs எல்லாம் நிறைய ட்ரை பண்ணி எனக்கு அதே மாதிரி இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு ரெண்டு DIYs உம் ஷேர் பண்றேன் அது வந்து என்னோட dandruff வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு So, yes, coming back to the topic நான் அந்த ரெண்டு DIYs ட்ரை பண்ண எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு and எனக்கு ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப வந்து கேஷுவலா இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப ஒரு அலட்சியத்துல நான் வந்து அதுக்கு அப்புறம் என்னோட ஹேரை வந்து மெயின்டெய்ன் பண்ணவே இல்ல அதான் டாண்ட்ரஃப் போயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா இருந்தேன் அப்புறமா கொஞ்ச நாள்ல வந்து போன மாதிரி போன டாண்ட்ரஃப் வந்து ரிவெஞ்ச் எடுத்து திரும்பி வந்து எனக்கு வந்து இந்த வாட்டி வர்ஸ்டா இருந்தது அதாவது மட் மாதிரி இருந்த டாண்ட்ரஃப் வந்து எனக்கு ஃப்ளேக்ஸ் ஆக ஆரம்பிச்சது and எனக்கு அங்கங்க ஒயிட் பேட்சஸும் வந்து டாண்ட்ரஃப்னால வந்தது சோ எனக்கு வந்து இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல நான் ரொம்ப வந்து பிரேக் ஆகி ரொம்ப டிப்ரஸ் ஆனே எனக்கு அந்த அளவுக்கு டாண்ட்ரஃப் இருந்தது சோ எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நான் DIYs உம் ட்ரை பண்ணேன் பட் அது எனக்கு ஒரு பாயிண்ட்ல கை கொடுக்கவே இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்ல சோ எனக்கு ஆப்ஷனே இல்ல அப்படினு சொல்லிட்டு தான் நான் வந்து டாக்டர் கிட்ட போனேன் சோ அவங்க வந்து எனக்கு வந்து ஷாம்பு வந்து ரெண்டு ஷாம்பு சஜஸ்ட் பண்ணாங்க சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன ஷாம்பு அவங்க எனக்கு வந்து சொன்னாங்க அப்படினா சோ இந்த ஷாம்பு இதுதான் வந்து அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ண ஷாம்பு இது வந்து பாத்தீங்கன்னா கோல்தார் and salicylic acid scalp solution சோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் சோ இந்த ஷாம்பு தான் எனக்கு வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க இது பாத்தீங்கன்னா 100 ml இந்த ஷாம்பு வந்து ஒரு லைஃப் சேவர்னு தான் சொல்லணும் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட டாண்ட்ரஃப்ல என்னோட டாண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி எனக்கு திரும்பி வந்து ஃப்ளேக்ஸ் மாதிரி இந்த டாண்ட்ரஃபை வந்து மட்டா கொண்டு வந்தது வந்து இந்த ஒரு ஷாம்பு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஷாம்பு இது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது இது அதாவது கோல்தார் அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது இந்த இன்க்ரீடியன்ட் இருக்க எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் எக்ஸஸாக யூஸ் பண்ணவே கூடாது அதாவது இந்த ஷாம்பு எனக்கு கொடுக்கும் போதே அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை மென்ஷன் பண்ணி அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு இருக்க ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிரே ஹேர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கிரே ஹேர் இருக்குது இல்லை உங்கள் ஹேர் வந்து பிளாண்டாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் இது இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த இன்க்ரீடியண்ட்ல இருக்க ஷாம்புவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வெயிலில் போகும்போது மேக் ஷுர் நீங்கள் ஒரு ஹேட்டோ இல்லை ஒரு ஸ்கார்ஃபோ போட்டுட்டு உங்கள் ஹேரை கவர் பண்ணிட்டு போறீங்க. ஏன்னா உங்கள் ஹேர் உங்கள் ஸ்கால்ப்ல இருக்க ஸ்கின் வந்து சன்ல எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா சன் பர்ன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு இது யூஸ் பண்ணும் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து 100 ml. ஸோ எனக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த 100 ml உங்களுக்கு வந்து 5 months கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து குவான்டிட்டி கம்மியாக எடுக்கணும். அதுலேயும் இது வீக்லி ட்வைஸ் வேற வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம யூஸ்வலி ஹேர் ஷாம்பு பண்ணும்போது டைரெக்டாக நம்ம வந்து ஷாம்புவை வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ண மாட்டோம். அது ஒரு மக்கில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷாம்பு போட்டு அது வாட்டரில் டைல்யூட் பண்ணி அதனால் மிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இதை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதில் வந்து ஃபோம் வந்து வராது. ஸோ நம்ம ஹேர் வந்து க்ளீன் ஆச்சா இல்லையான்னு கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா இதில் ஃபோம் வராதனால. ஸோ நான் வந்து இதை வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணிட்டு தான் வந்து என் ஹேரில் அப்ளை பண்ணுவேன். ஸோ தட் கொஞ்சம் லைட்டாக ஃபோம் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ண ஷாம்பு வந்து இதுதான். இது ஆனபூம் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இந்த ஷாம்பு வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஒன்றும் பிடிக்கல ஏன்னா வந்து இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பட் இது வந்து எனக்கு இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேணால் இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக கரண்ட்டாக நான் இப்போ இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இது பெருசாக வந்து பிடிக்கல. பட் திருப்பி நான் இந்த ஒரு ஷாம்புக்கு தான் ஸ்விட்ச் ஆகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு 2 DIY சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் DIY என்ன அப்படின்னா இதுதான். என்ன நான் வாட்டர் பாட்டில் காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இல்லை இது வந்து ஒயிட் வினிகர். ஸோ இது தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். அதாவது இதை நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் என் ஹேர் வந்து ஷாம்பு பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 1 cup அளவு வாட்டர் எடுத்து அதில் இந்த மூடி அளவுக்கு வினிகரை ஊற்றி அந்த வாட்டரில் வந்து நான் டைல்யூட் பண்ணிவிடுவேன். ஸோ அது நல்லா டைல்யூட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஷாம்பு முடித்து ஹேரில் வந்து ஷாம்பு போட்டு முடித்ததுக்கப்புறம் என் ஹேரை அந்த வாட்டர் வச்சு தான் நான் வந்து ரின்ஸ் பண்ணுவேன். ஸோ ரின்ஸ் பண்ணி அதை லைட்டாக எடுத்து எடுத்து நான் என்னோடய ஸ்கால்ப்பில் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி ஒரு 2 minutes கிட்ட நான் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுவேன். இன்னொரு வே இருக்குது, அந்த டைல்யூட் பண்ண வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட 1/2 lemon வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம ஷாம்பு பண்ணதுக்கப்புறம் எப்படி ரின்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி எடுத்து மசாஜ் பண்ணி ரின்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அதே ஒரு 2 minutes கிட்ட நம்ம ஒரு டைம் விட்டு நம்ம வாஷ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். செகண்ட் DIY என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியனும் லெமன். ஸோ இந்த ஆனியன் ஜூஸை வந்து நல்லா எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த லெமன் ஜூஸை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்கால்ப்பில் வந்து எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு டேண்ட்ரஃப் நிறைய இருக்கும் அந்த ஏரியாவிலலாம் போட்டு நீங்கள் நல்லா வந்து மசாஜ் பண்ணி ஒரு 10-15 minutes கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆனியன் ஜூஸை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்த உடனே நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கண் வந்து ரொம்ப எரிய ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை எடுத்து ஒரு 10 minutes கிட்ட வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லெமன் அது கூட மிக்ஸ் பண்ணி லெமன் ஜூஸ் அது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கால்ப்பில் போட்டு இது வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த 2 DIYs தான் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் இது எனக்கு ரொம்பவே வந்து அந்த டைமில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து சிவியராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு DIYsஏ ஓகே, எனக்கு நேச்சுரலாக பண்ணாதான் எனக்கு வந்து எனக்கு கியூர் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 DIYயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெரி பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது என்ன அப்படின்னா என்னோடய டேண்ட்ரஃப் ஜேர்னியில் நான் அனுபவிச்ச சில எம்பாரசிங் மோமெண்ட்ஸை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்து ஹேர் ஸ்டைல்ஸ் போட்டதுலாம் ரொம்ப பிடிக்கும். பட் என்னால் எனக்கு டேண்ட்ரஃப் இருக்க டைமில் என்னால் அப்படி வந்து போட முடியல. ஏன்னா வந்து நான் அப்படி போட்டேன்னா எனக்கு வந்து என்னோடய டேண்ட்ரஃப் வந்து விசிபிளாக தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் போடுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா என் பக்கத்தில் யாராவது வந்து நின்னாங்க அப்படின்னா நான் உடனே ஏழ்ச்சி நின்றுடுவேன். ஏன்னா அவங்களால வந்து என்னோடய
ஹேர் வந்து ஈஸியாக பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அவங்க பார்த்துட்டு வந்து என்ன உனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் ஏஜ் நின்றுடுவேன் அவங்களால விசிபிளாக பார்த்து நோட்டீஸ் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அண்டு நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி லெக்சர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஐயோ உன் ஹேர் ஏன் இப்படி இருக்குது, உன் ஸ்கேல்ப் ஏன் இப்படி இருக்கு, ஏன் இவ்வளோ டேண்ட்ரஃப் இருக்குது உனக்கு, நீ இதை பண்ண சரியாயிடும் அதை பண்ணுன்னு. ஸோ அது நாலு பேர் முன்னாடி அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ஸோ ஓகே அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு எடுத்துக்க முடிகிற அந்த ஒரு நிலைமையில நம்ம அங்கே இருக்க மாட்டோம். அதுவே நம்மளுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக தான் இருக்கும், ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன இதில் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன மாதிரி இருந்தீங்க இப்போ என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதிங்க. நான் எப்படி இருந்தேனோ நான் இப்போ நான் கம்ப்ளீட்டாக நான் அந்த மாதிரி கிடையாது, பட் நான் இந்த மாதிரிலாம் அந்த டைமில் வந்து இருந்தேன். ஸோ நீங்கள் இப்போ அப்படி இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்படிலாம் இருக்காதிங்க. டாண்ட்ரஃப்ன்றது வந்து அது ஒரு காமனான விஷயம் தான், அது ஒரு பெரிய டிசீஸோ இல்லை ஒரு பெரிய ஒரு கெட்டதோ வந்து கிடையாது. அது நம்மளுக்கு வேர்ஸ்டாக இருக்குது, நம்மளுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அது நம்ம எப்படி கியூர் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர அதுலேருந்து ஓடி ஒழியறதுல வந்து எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டூபிடிட்டியை பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் நான்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய நாள் நான் வந்து இந்த டாண்ட்ரஃபை நினச்சி ரொம்ப டிப்ரெஷன்லாம் போய் நான் நிறைய நாள் தூங்காமே இருந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் தான் இதை பற்றி லேட்டராக நான் இதை பற்றி யோசிக்கும் போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நினச்சி நீங்கள் பிரேக் ஆகுறதோ எதுவுமே வந்து தயவு செஞ்சு ஆகாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரிட்டிசைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் உங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணால் நாலு பேர் நம்மளை க்ரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நல்லா லவ் பண்ணுங்கள், அப்போ தான் நாலு பேர் நம்மளை எது சொன்னாலும் நம்மளுக்கு அதை பற்றி பாதரே பண்ணாமல் நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி போக முடியும். அவங்க எது யார் எது சொன்னாலும் நம்ம அதை பற்றி உங்கள் ஹார்ட்டுக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகவே போகாதீங்க. சொல்கிறாங்களா சொல்லிட்டு போட்டோம், நம்மளை பாடி ஷேம் பண்ணுறாங்களா, கலரை வச்சு க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிட்டு போட்டோம். எத்தனை வாட்டி பண்ணுவாங்க, பண்ணி அது சொல்லி சொல்லி அவங்களுக்கே ஒரு நாள் வந்து சலிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி பாதர் பண்ணாமல் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் டிப்ரெஷன்றதை நீங்கள் உங்கள் எடுத்துகிட்டு போவே போகாதீங்க, டிப்ரெஸ்ஸே ஆகாதீங்க. எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருங்க. ஸோ நான் ஏன் இதை இவ்வளோ டீப்பாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் அந்தளவுக்கு இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கனால எனக்கு அதோட பெயின் தெரியும். எல்லா வகையான எம்பாரசிங் மூமெண்ட்டும் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அந்த இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த டாண்ட்ரஃப் நினச்சோ இல்லை உங்களுக்கு ஆக்னி இருக்கோ எது இருக்கோ அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லா டைமும் எல்லோரும் பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் ரெண்டுமே கலந்ததுலாம் லைஃப். எனக்கு இது சரியல்ல அது சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல வருத்தமே படாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு டைமில் சரியாகி போக தான் போகுது. அப்போ நம்ம இதெல்லாம் நினச்சி நம்ம எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நான் எடுத்து போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ என்ன மாதிரி யாராவது வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க, எல்லாமே சில்லாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு பெரிய ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து யாருக்காவது இப்போ டாண்ட்ரஃப்ல இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இல்லை யாராவது வந்து இந்த மாதிரி டாண்ட்ரஃப்ல வந்து சஃபர் ஆகிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட டாண்ட்ரஃப் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு டாண்ட்ரஃப் இருக்கா, அது நீங்கள் எப்படி கியூர் பண்ணீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் அது வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் கூட நீங்கள் எனக்கு வந்து டிஎம் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிலேட்டட் டு ஸ்கின் அண்ட் ஹேர் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இல்லை உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.